உதயநிதிக்கு தெரிய வந்த ரகசியம். திமுக ஆட்சி கலைப்பு உறுதி. பாஜக ஆடும் ஆடுபொழி ஆட்டம். சனாதன தர்மத்தை கொசுவை ஒழிப்பது போல ஒழிக்க வேண்டும் என அமைச்சர் உதயநிதி பேசியது சர்ச்சையான நிலையில், ஆட்சியே போனாலும் பரவாயில்லை என அவர் கூறியிருப்பது வெறும் பேச்சு அல்ல, அவருக்கு விவரம் தெரிந்துவிட்டது என்ற பேச்சு எழுந்துள்ளது. சென்னையில் சமீபத்தில் நடைபெற்ற சனாதன ஒழிப்பு மாநாட்டில் திமுக இளைஞரணி செயலாளரும் அமைச்சருமான உதயநிதி, கொசு, டெங்கு காய்ச்சல், மலேரியா, கொரோனா, இதையெல்லாம் நாம் எதிர்க்க கூடாது, ஒழித்து கட்ட வேண்டும். அப்படித்தான் இந்த சனாதனமும். சனாதனத்தை எதிர்ப்பதை விட ஒழிப்பதை நாம் செய்ய வேண்டிய முதல் பணி என பேசியிருந்தார். இது நாடு முழுவதும் கொந்தளிப்பை ஏற்படுத்திய இந்த நிலையில், திமுக என்ற கட்சியே சனாதன ஒழிப்பு கொள்கைக்காக தொடங்கப்பட்ட கட்சி என்றும், சனாதன ஒழிப்பின் காரணமாக ஆட்சியே போனாலும் கவலை இல்லை என்று தெரிவித்திருந்தார் உதயநிதி. இந்த விஷயம்தான் தற்போது கவனம் பெற்றுள்ளது. தனது சர்ச்சை பேச்சிற்கு பாஜக மற்றும் எதிர்ப்பு தெரிவித்தோருக்கு பதில் சொல்லும் விதமாக மட்டுமே இதை பார்க்க வேண்டியதில்லை எனவும், நடக்கவிருக்கும் சம்பவம் தெரிந்துதான் உதயநிதி இதனை பேசியுள்ளார் எனவும் அரசியல் அறிந்தோர் கருத்து தெரிவித்து வருகின்றனர். அதற்கான காரணங்கள் பலவற்றை பட்டியலிடுகின்றன. பதவி பிரமாணத்தை மீறி ஒரு மதத்திற்கு எதிராக கருத்துக்களை அவர் கூறியுள்ளதாகவும், அதனை கூறியது உதயநிதி என்பதால் அவரை காப்பாற்ற முதல்வர் தனது ஆதரவை தெரிவித்து அவரும் அதே தவறை செய்து அரசியலமைப்பு சட்டத்தை மீறி சிக்கலில் சிக்கி இருக்கிறார் என்று கூறப்படுகிறது. இரண்டாவதாக, பணம் காய்க்கும் மரம் என்று கூறப்படும் செந்தில் பாலாஜி கைது விவகாரத்தில் நீதிமன்றம் அத்தனை அறிவுறுத்தியும் ஆளுநர் தனது அதிருப்தியை வெளிப்படுத்தியும் இன்னமும் அவரை துறை ஏதும் இல்லாத அமைச்சராக தொடர வைத்திருப்பது. மூன்றாவதாக, முதலமைச்சரே ஒரு நிகழ்ச்சி ஒன்றில் பேசியது போல், இன்னும 2.5 ஆண்டு ஆட்சி இருக்கும் போது ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்தால் ஆட்சி கலைக்கப்படுமா என்ற கேள்வியும் முக்கியத்துவம் பெறுகிறது. சட்டம் ஒழுங்கு நாளுக்கு நாள் மோசமாகி வரும் நிலையில், காவல்துறையை கையில் வைத்திருக்கும் முதல்வர் நடவடிக்கை எடுப்பதில் சுணக்கம் காட்டி வருவது கடும் கண்டனத்திற்குள்ளாகி வருகிறது. ஆளுநர் இந்த ஒரு விஷயம் பற்றி கேள்வி எழுப்பினாலே ஆட்டம் க்ளோஸ் என்பது பலரின் கருத்து. பாஜக ஆட்சியை கலைக்காது என்பதெல்லாம் ஒரு அனுமானம்தான். சர்ச்சைகள் தொடரும் பட்சத்தில் இந்த ஆயுதத்தையும் பயன்படுத்த அது தவறப்போவதில்லை என்ற பார்வையும் உள்ளது. கனிமொழியின் டெல்லி தொடர்புகள் மூலமாக அடுத்தடுத்து வரவிருக்கும் நெருக்கடிகள் இந்தியா கூட்டணி ஏறத்தாழ கைகழுவும் நிலை என அத்தனையும் திமுகவிற்கு பாதகமாக போய்கொண்டிருப்பது அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பை கூட்டியுள்ளது. இத்தனையையும் கூட்டி கழித்து பார்த்துதான் உதயநிதி அப்படி ஒரு வார்த்தையை கூறியிருக்கிறார். இதில் எந்த ஒரு பாயிண்டிலாவது போக போவது திமுக ஆட்சி என அறிந்தே, ஆக மொத்தம் அன்றே சொன்னார் உதயநிதி என்று சொல்வதற்கேற்ப படு லாபகமாக ஆட்சியே போனாலும் பரவாயில்லை என அவர் கூறியிருக்கிறார். இது வெறும் வார்த்தை அல்ல, எதிர்கால திமுகவின் நிலை என்றே பலர் பேசி வருகின்றனர். படித்தவரா நீங்கள்? நீங்களும் மத்திய அரசு பணியில் சேரலாம். SSC நடத்தும் MDS தேர்வில் பங்கேற்று வெற்றி வாகை சூடுங்கள். சன் IAS அகாடமி நடத்தும் SSC MDS தேர்வுக்கான பயிற்சியில் இன்றே இணைந்து பயிற்சி பெறுவீர், வெற்றி பெறுவீர். தொடர்புக்கு 9952920171 7397355171.